வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு தோட்டத்துக்கு போனேன். அங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. மாங்காய், அப்புறம் கொய்யாக்காய், அப்புறம் சப்போட்டா, இதெல்லாம் வந்து பறிச்சிட்டு வரலான்னு போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. நான் பார்த்து ரசித்ததை உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கான ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது அதுக்குள்ளே போகும்போது. ஏன்னா அடிக்கிற வெயில் சம்மர் சீசனில் இது தோட்டத்துக்குள்ளே போகும்போது மைண்டுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. செம்ம சுற்றுறது தோட்டத்துக்கு போகும்போது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. உள்ளே வந்து என்ட்ராகிறது வந்து நிறைய கோயிலாக கூட வளர்ச்சிக்காக பாடுற பாடு எல்லாமே நான் வந்து நேற்று பார்த்தோம். அந்தளவுக்கு அவங்க உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஆனால் ஈஸியாக வந்து 1 kg 40 rupees 30 rupees கொய்யாக்காய் வாங்குகிறோம். ஆனால் அதனுடைய வளர்றதுக்கு, அதனுடைய ஃபீடிங் போடுறதுக்கு எல்லாமே வந்து அந்த வேளாண்மை செய்கிறவங்க ரொம்ப விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையாக. ஆனால் இப்போதைக்கு போனதுக்கு செடியில் வந்துட்டு பார்க்கறது. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கோப்புக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் தரையோட தலையாக இருந்தது. மாங்காய் பாருங்க, தரையோட வரிசை மாங்காய்லாம். பாருங்க தரையோட வச்சு மாங்காய் ஃபுல்லாக செம்ம. இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது.
ஈஸியாக போட்டு பிடிச்சி பிடிச்சி ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறோம் கண்டிப்பாக ரொம்ப ஏன்னா அந்த கொசு கடியில் நாங்கள் போய் 2 நிமிஷம் கூட நிற்க முடியல, அந்தளவுக்கு கொசு கடை பண்ண முடியல. ஆனால் அவங்களாம் எப்படி தான் வந்துட்டு இதெல்லாத்தையும் பராமரிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.